வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பதிவு எதை பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் போன வருஷம் ரிலீஸ் ஆன நவரச. இந்த இதில் வந்து ஒரு 9 கதை வருது. அதில் வந்து ஃபஸ்ட்டு கதை எதிரி. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். பேர் போடும் போது ஒரு விஷன் வருது, சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த மியூசிக்கு அல்லுது, வியாபாரம் சூப்பராக இருக்குது. அந்த மியூசிக்கும் சரி, நம்ம பார்க்குறதுக்கும் புதுசாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பேர் போடும் போது வர வீடியோ வந்து சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, வாங்க படத்துக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து நம்ம ஒன்லைனில் சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது மொத்தமே 28 நிமிஷம் கிட்ட தான் வருது. கிட்டத்தட்ட அவ்வளோதான் வருதே கதையே. அப்படி தான் சொல்லலாம், ஆனால் சொல்லிட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது கதையில். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறதுக்கு படமே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதனால தான் வந்து நான் ஒன்லைனில் எதுவும் நான் சொல்லலை. நம்ம டைரெக்டாக நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸுக்கு போயிடலாம். இந்த படத்தில் நம்ம ப்ளஸ்ஸாக எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிச்சிருக்க கேரக்டர் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு ரியாக்ஷனுக்கும் அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க, வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு பிரகாஷ் ராஜ்னா வேறு லெவல், செம்மையாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு வந்து வேறு எதையும் நான் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர மியூசிக் அண்ட் அதுக்கப்புறம் பாட்டு ரெண்டுமே நல்லாயிருக்கு. நம்மளுக்கு கேட்குறதுக்கும் சரி, அந்த படம் பார்க்கும் போது வர பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ரேவதி அம்மா வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது இதில் ஸ்க்ரீனில் பார்க்குறது. அதையான ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். மற்றபடி இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அது வந்து நான் ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன். ஏன்டா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு என்னென்ன 28 நிமிஷத்துக்கு மேலே வேறு என்ன தர முடியும் நம்மளுக்கு கதை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் கூட அதை நான் எதனால் அப்படி சொல்ல வரேன்னா, அந்த 28 நிமிஷத்துலையுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக சொல்லியிருந்துருக்கலாம், அதை வந்து அவங்க நம்மளுக்கு தராத விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு புரியுது 28 நிமிஷத்தில் அவ்வளோதான் கொடுக்க முடியும்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் பாவக்கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கதை வரும், அதில் வந்து சூப்பராக இருக்கும். அந்த 4 கதையுமே நம்மளுக்கு வந்து ஒரு பார்த்த ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதில் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வரும், அதெல்லாம் பார்த்துட்டு எனக்குலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு அதே மைண்ட் மண்டக்குள்ளே ஓடினே இருந்தது. அதனால் வந்து அது அந்த மாதிரி இந்த கதை இல்லையோ அப்படின்ற மாதிரி நான் கம்பேர் பண்ணல. இவங்க வந்து அது ஏன் அந்த மாதிரி தரல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன கதையை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்துருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய வச்சுருக்கலாமோ, நம்மளுக்கு அதை உள்வாங்கலை, நம்மளுக்கு வந்து அதை ஐயோ அப்பப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அதை தோண வைக்கலை, இதுக்கு தானா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அதை காட்டலை. அதை வந்து இந்த படத்தில் நான் பெரிய மைனஸாக பார்க்குறேன். மற்றபடி உங்களுக்கு ஒரு பிரேக் கிடச்சிது, 20 நிமிஷம் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து அந்த டைம் வந்து இது ஒர்த்து தான். ஒரு 20 நிமிஷம் எனக்கு பிரேக் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்தை, சூப்பராக இருக்குது. மற்றபடி வந்து அடுத்த வர 8 கதையை வந்து நான் லைனாக அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு போடுறேன். சரி மக்களே, நன்றி, வணக்கம்.